ராஜு தன் மனைவியிடம் கத்திக் கொண்டிருந்தான். சீக்கிரம் கிளம்பு, மேக்கப் பண்ணதெல்லாம் போதும். 8 மணிக்கு கிளம்புனாத்தான் இந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போய் சேர முடியும். இதோ கிளம்பிட்டங்க. தன்னை மேலும் கீழும் கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்து கொண்டிருந்தாள் ரம்யா. எல்லா பெண்களைப் போலத்தான் இவளும் கிளம்புகிற வழியைத்தான் காணவில்லை. ராஜு ரம்யா தம்பதிக்கு திருமணம் ஆகி 6 மாதங்கள் தான் ஆகிறது. புதிதாய் மணமான ஜோடி. காலையில் தன்னை அம்மா வீட்டில் விட்டுவிட்டு மாலை வேலை முடிந்து வரும்போது கூட்டி வந்து விட வேண்டும் என்பது நேற்று இரவே இவன் மனைவி அவனிடம் கொஞ்சி கொஞ்சி கொடுத்த ஆலோசனை. இவளே அதன்படி நடக்கிற வழியாக தெரியவில்லை. கோபத்துடன் புது பைக்கை எடுத்து வெளியே கொண்டு வந்து உட்கார்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்ய எதிர்பார்த்தது போலவே அவன் மனைவி வேகமாக வெளியே வந்து வீட்டை பூட்டி சாவியை ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டே கையில் மொபைலோடு வண்டியின் பின்புறம் ஏறிக்கொண்டாள். இருவரும் ஸ்டைலாக கிளம்பி செல்ல சிறிது நேரத்தில் ராஜுவின் வண்டி சிக்னலில் நிற்க பக்கத்தில் ஒரு வண்டி வந்து நின்றது. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எங்க இந்த பக்கம்? கேட்டவரை இவனுக்கு சட்டென அடையாளம் தெரியவில்லை. ஹெல்மெட்டை கழட்டி பார்த்ததும் அவனுக்கு பார்த்த ஞாபகமே வரவில்லை. சரியா நினைவில்லையே என அவர் முகத்தை அவன் பார்க்க, என்ன சார் என்ன அடையாளம் தெரியலையா? தினமும் வேலைக்கு போகும்போதெல்லாம் நம்ம கடையை தாண்டித்தானே போவீங்க. போகும்போது அப்பப்ப கையை காம்பிச்சுட்டு போறதும் உண்டு இல்லையா என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சிக்னல் விழுந்துவிட வண்டிகள் கிளம்ப இவன் வண்டியை கிளப்பலாமா அல்லது நிற்கலாமா என தடுமாற அறிமுகப்படுத்தி கொண்டவர் வண்டியை ஓரங்கட்ட இவனும் வேறு வழியில்லாமல் வண்டியை ஒதுக்கி நிறுத்தினான். சார் எங்க இந்த பக்கம்? மாமனார் வீட்டுக்கு என இவன் தயங்கி பதில் சொல்ல, பக்கமா தூரமா என அவர் கேள்வியை தொடர ராஜுவின் மனைவி முந்திக் கொண்டு தன்னோட அப்பாவின் வீட்டு விலாசத்தையே மொத்தமாக ஒப்புவித்தாள். வெரி குட், சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று அவர் சொல்ல இவன் விடை கொடுக்க, ராஜுவிடம் பேசிக் கொண்டிருந்தவரின் பக்கத்தில் ஒரு வண்டி வந்து நின்றது. இறங்கி வந்தவர் அவரை கட்டிக்கொண்டு, நண்பா எப்படி இருக்க என்று கேட்க இவரும் நல்லா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு ராஜுவிடம், இவன் என் நண்பன், 1 கிராம் கோல்டு ஜுவல்லரின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த கடை வச்சிருக்கான் என்று அறிமுகப்படுத்தினார். இவரையே அடையாளம் தெரிய மாட்டேங்கிறது, இதுல இவர் வேற இன்னொருத்தர் அறிமுகப்படுத்துறாரு என மனதிற்குள் நினைத்தவாறு வெறுமனே புன்னகைத்து வைத்தான். சரி நாங்க கிளம்புறோம் என சொல்லி இருவரும் கிளம்ப எத்தனைக்கும் போது வந்தவர் 2 வளையல் ஜோடிகளை காண்பித்து, பார்ட்டி கொண்டு வர சொன்னாங்க, அதான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன், வழியில உன்னை பார்த்தேன் என்றார். வளையல் பளீரென்று இருக்க காலை வெயிலில் ஜொலிக்கவும் செய்தது. அது ராஜுவின் மனைவியின் கவனத்தையும் கவர்ந்தது. அவள் அதை உற்று பார்க்க ஆரம்பித்தாள். அவர் பாட்டுக்கு நண்பன்கிட்ட ஜோடி 1500 ரூபாய் ஆகும் என்றார். அதற்குள் ராஜுவின் மனைவி, எங்க செம்மையா இருக்குங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்களான்னு கேளுங்களேன் என தன் கணவனிடம் உசுப்பினாள். ராஜு உடனேயே அதெல்லாம் வேண்டாம் என்று தலையை ஆட்ட, இவர்கள் அசைவை கவனித்த இவனிடம் முதலில் பேச்சு கொடுத்தவர், என்ன மேடம் சார் என்ன சொல்றாரு என்று கேட்க ராஜுவின் மனைவி, இதை குறைச்சு கொடுப்பாங்களா என்று கேட்டுவிட்டாள். ஏம்பா இவரு நம்ம ஃப்ரெண்டு, இவருக்கு கொஞ்சம் குறைச்சு தர முடியுமா என்று அவர் தன் நண்பனிடம் கேட்க, அவரு எவ்வளவுக்கு கேட்கிறாங்க என்று கேட்க இவள் வேகமாக 2 வளையலும் 1000 ரூபாய் கொடுப்பாங்களா என கணவன் இருக்கும் தைரியத்தில் கேட்டுவிட்டாள். உங்களை காலையிலே பார்த்த யோகம் மேடம், எக்ஸ்ட்ரா 1 செட் விக்குது இன்னைக்கு என அவர் சிரித்து கொண்டே, ஆனா ரொம்ப கம்மியா கேக்குறீங்க, பரவாயில்ல இந்தாங்க நான் கடைக்கு போய் வேற செட் எடுத்துட்டு போறேன் என்று அவள் கையில் கொடுக்க
அவள் தன் கணவனிடம் பணம் கொடுத்துருங்க என்று வாங்கி தன் கையில் போட்டு அழகு பார்க்க ஆரம்பித்து விட்டாள். ராஜு பல்லை கடித்தவாறு, அவ்வளவு பணம் கையில இல்லையே என கடிந்து கொண்டே, ஜிபே பண்ணிட்டுமா சார் என கேட்டான். வந்தவரோ, இல்லைங்க, அதெல்லாம் ஹேண்டில் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு, பணமாவே கொடுத்துருங்க, இல்லைன்னா நம்ம கடையில் வந்து கொடுங்க என தன்மையாக சொல்ல, ரம்யாவோ, கடைக்கு போகலாம் எங்கெங்க நேரம், நீங்க வேற ஆபீஸ் போகணும், நீங்க நேத்து செலவுக்கு எனக்கு கொடுத்த 1000 ரூபா என் ஹேண்ட்பேக்ல அப்படியே இருக்குங்க என அவள் அதை எடுத்து ராஜு கையில் கொடுத்தாள். சரி என அவள் கையில் இருந்து அதை வாங்கி எண்ணி அவர் கையில் கொடுத்து சீக்கிரம் கிளம்பினால் நல்லது என வண்டியை கிளப்பினான் ராஜு. அவனிடம் அறிமுகப்பட்டு கொண்டவரும், சரி சார், கடைகிட்ட நாளைக்கு பாப்போம் என்று வண்டியை எடுத்து கிளம்ப, இவரை எந்த கடையில பார்த்திருக்கேன் நானு என ராஜு இன்னமும் யோசித்து கொண்டிருக்க, இன்னொருவரும் அதே சமயம் வண்டியை கிளப்பி கொண்டு போனார். யார் இவங்க? முன்ன பின்ன பார்த்த ஞாபகம் கூட வரல. கடைனா எந்த கடை? தனக்கும் ஒன்றும் விசாரிக்கவே தோணலையே. அதுக்குள்ள இவ வேற வெத்து நகைக்கு 1000 ரூபாய் தண்டம் பண்ணிட்டா. கோபத்துடன் வண்டியை முறுக்கினான். மாமனார் வீட்டு வாசலில் வண்டியை கொண்டு போய் நிறுத்தியவன், நான் அப்படியே கிளம்புறேன், நீ உள்ள போ என சொல்லி தன் மனைவியை இறங்கி உள்ளே போக சொல்லிவிட்டு தான் கிளம்ப ஆயத்தமானான். உடனே அவன் மனைவி, எங்க வீடுன்னா உங்களுக்கு எப்பவுமே இளக்காரம்தான் என்று கோபத்துடன் சொல்ல, இவன், ஏய், இப்ப என்ன கோபப்படுற ஏன் என கேட்க, வீடு வரைக்கும் வந்தவங்க உள்ள வந்து உங்க மாமா அத்தைகிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களா என கொஞ்சவும், சரி என்று நினைத்து உடனே கிளம்பிடலாம் என்று எண்ணிக்கொண்டே, ஏய், இங்க பாரு, அங்க வந்த உடனே அதை சாப்பிடு, இதை குடின்லாம் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா என்று முனகியபடியே தன் மனைவியை அழைத்து கொண்டு உள்ளே வந்தான். மாமனாரை பார்த்ததும் நேரமாகிவிட்டதால் மாலை வேலை முடிந்து வரும்போது பேசிக் கொண்டிருக்கலாம் என சொல்லிவிட்டு வெளியே வந்தவன் மனம் பகீரென்றது. பார்க் செய்திருந்த பைக்கை காணவில்லை. அங்கும் இங்கும் சில நிமிடம் தேடிவிட்டு இவன் போட்ட சத்தத்தில் மனைவி, மாமனார், மாமியார், அக்கம்பக்கம் எல்லோரும் ஓடி வந்து விட்டார்கள். ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்ல எதுவும் செய்ய முடியாமல் தலையில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து மெல்ல எழுந்து போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி புகார் கொடுக்க ஆட்டோவில் சென்றான். ரம்யா ஒன்றும் செய்வதறியாது திகைத்து நின்றாள். ராஜுவை உள்ளே கூப்பிட்டது தனது தப்புதான் என தன்னையே கடிந்து கொண்டாள். உள்ளே சென்று உடனே திரும்ப போறதுனால அப்படியே வண்டியை சாவியோட விட்டு வச்சுட்டு வந்ததும் அவர் தப்புதானே என அவள் அப்பாவும் ஆதங்கப்பட்டார். ஒரு வாரம் ஓடிவிட்டது. சனிக்கிழமை காலை நேரம் ராஜுவின் போன் ஒலித்தது. எடுத்து பேசிய அவன் மனைவி மகிழ்ச்சியில் கூவினாள். என்னங்க? இவன் சலிப்புடன், எதுக்கு இப்படி சத்தம் போடுற என்றவாறு வந்தவனிடம், நம்ம வண்டி கிடைச்சிடுச்சாங்க, காலையில அம்மா வாசல் தெளிக்க போகும்போது வண்டி வெளியே நின்றுட்டு இருந்துச்சான், உடனே வர சொல்றாங்க எனவும் ராஜுவுக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. கிளம்பு 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 என்று மாமனார் வீட்டுக்கு செல்ல அவசரப்படுத்தினான். போகும் வழியில் வண்டியை திருடினவன் எப்படி எடுத்த இடத்திலேயே கொண்டு வந்து விட்டுருப்பான், என்ன ஒரு மாய உலகம் என இருவருமே ஆச்சரியப்பட்டு கொண்டே சென்றனர். மாமனார் வீட்டில் அனைவருக்குள்ளும் ஒரே ஆச்சரியம், சந்தோஷம் கரை புரண்டு ஓடியது. காரணம், வண்டிக்குள் ஒரு கவர் இருந்தது. அதில் நேற்று வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தின் ரிசர்வ் செய்யப்பட்ட 7 டிக்கெட்கள் வைக்கப்பட்டிருந்தது. கூடவே ஒரு கடிதமும் இருந்தது. அதில், சார், நான் ஒரு முக்கியமான அவசர வேலையா செல்ல வேண்டியிருந்ததுனால உங்களோட வண்டியை எடுத்துட்டு போயிட்டேன், அதுக்காக நான் உங்க காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னுடைய இந்த செய்கையால நீங்க ரொம்பவுமே மன வருத்தமும் சிரமமும் பட்டிருப்பீங்க, என்னுடைய தவறுக்கு பிராய சித்தமாத்தான், இந்த கடிதத்தோட நேத்துக்கு ரிலீஸ் ஆன படத்தோட நைட் ஷோவுக்கு 7 டிக்கெட் வச்சிருக்கேன், நீங்க எல்லாரும் தவறாம போய் படம் பார்த்து சந்தோஷப்பட்டாதான் என் மனசு நிம்மதி அடையும், இப்படிக்கு உங்களிடம் மன்னிப்பு கோரும் நண்பன்
என எழுதியிருந்தது. இப்படியும் ஒரு திருடனா என ஆச்சரியப்பட்டனர். சினிமா என்றதும் அனைவருக்குமே ஆனந்தம். அதுவும் சனிக்கிழமை இரவு ஷோ என்று பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்திருக்கிறானே என ஆனந்தம் அனைவருக்கும். கஷ்டப்பட்டு உழைச்ச காசு எங்கேயும் போகாது என ராஜுவின் மாமியாரும் கூட தத்துவம் சொல்ல ரம்யா மகிழ்ந்து போனாள். அன்று இரவு ராஜு புது வண்டியில் தன் மனைவியுடனும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் மாமனார் மாமியார் ஆகியோர் தனி வண்டியும் எடுத்து நைட் ஷோ சினிமா பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வீடு வந்தனர். வந்ததுமே அவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. சினிமாவுக்கு சென்றிருந்த இரு வீட்டு கதவுகளும் திறக்கப்பட்டு இருந்ததை பார்த்து இரு வீட்டாரும் ஐயையோ மோசம் போயிட்டோமே என கோரசாக கத்தினர். கஷ்டப்பட்டு உழைச்ச காசுனாலும் காப்பாத்த தெரியலன்னா காணாம போகவும் செய்யும் என இப்போது ரம்யாவின் அம்மா அனத்தி கொண்டிருந்தார் வேறு விதமாக. இப்படியாக ராஜுவின் அஜாக்கிரதை, திடீரென முளைத்த நண்பர்கள், ரம்யாவிற்கு மலிவாக கிடைத்த வளையல், ஓசி டிக்கெட்டில் சினிமா பார்க்கும் ஆசை ஆகியவை எல்லாம் சேர்ந்து கொள்ளைக்காரர்களுக்கு இடம் கொடுக்க எங்கோ ஒரு இடத்தில் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதில் கலந்து கொண்டிருந்தவர்கள் சமூகத்தில் பிரபலமான கேடிகள். அவர்கள் வீடு புகுந்து திருடுவது கஷ்டமான தொழிலா, ஜெயப்படி செய்வது கஷ்டமான தொழிலா, அல்லது வெறும் வாய் வார்த்தையிலேயே ஏமாற்றுவது கஷ்டமான தொழிலா என்பதுதான். கடைசியில் அந்த ஏரியா தாதா எது மக்களின் வாயை பிளந்து ஆச்சரியத்தோடு ஆசைப்பட வைக்கிறதோ அங்கே கொள்ளை அடிப்பதுதான் மிகுந்த கஷ்டமானது என முடித்து வைத்தான். இப்படியாக இவர்களின் கூட்டு தொழிலுக்கு ராஜு ரம்யா தம்பதியர் தானே முன்வந்து எப்படி மாட்டிக்கொண்டார்கள் என்பதை அறிந்து கொண்டனர். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுக்காரர்களும் இருக்கத்தானே செய்வார்கள்.